தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் 2 வார கால ஊரடங்கு நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் சட்டப்பேரவை அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்பொழுது ஊரடங்கு நடைமுறைகள், கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள் ஆகியவை குறித்து அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் எழிலன், அஇஅதிமுக சார்பில் சி விஜயபாஸ்கர், பிஜேபி சார்பில் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் சார்பில் முனிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார், பாமக சார்பில் ஜி கே மணி, மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜவஹருல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாகை மாலி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எஸ் எஸ் பாலாஜி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன், புரட்சி பாரதம் சார்பில் ஜெகன்மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனா்.